அம்மா நீங்க எல்லாம் எதுக்கு அழுவுறீங்க? என் பேர் லாவண்யா, இவன் பேர் சாந்தி, இவன் பேர் பத்மா. நாங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சினிமா ஆபீஸ்க்கு போயிருந்தோம், அங்க செலக்டும் ஆயிட்டோம். அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கமிட்மெண்ட்டை கேட்டாங்க. கமிட்மெண்டா? அப்படின்னா ஸ்கவுண்டர்ஸ், நீங்க எதுக்கு சும்மா இருந்தீங்க? ராஸ்கல்ஸ், ராஸ்கல்ஸ் அப்படி பேசினாங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? வாய்ப்பில்லைக்கா, அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைக்கா, ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோன்னு உள்ள கூட்டி போய் அந்த ரைட்டர் வந்து ஆபாசமான டைலாக்ஸ் கொடுத்து படிக்க சொன்னாக்கா. சா, இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் சினிமாக்காரங்கன்னா ஒரு மாதிரியா பாப்பறாங்க பப்ளிக். சினிமாவோட கௌரவத்தை எடுக்கிறாங்க. உண்மைதான் அமர், இதுக்கு நாம தான் ஒரு சொல்யூஷனை தேடணும். மறுபடியும் அந்த ரோக்ஸ் இந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். அமர், ரியல் ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டேன். வெல் டன். ஓகே அக்கா, பை பை. சரி, என்ன காதலிக்கிறியா இல்லையா? என்ன தம்பி, பயந்துட்டியா? உன்னை சாப்பாடுக்காக தான் இல்ல, உன்னை பயமூத்துறதுக்காக தான். அவ்வளவுதான், நல்லா இருக்கல்ல இந்த ஆட்டத்தை நீ இப்படியே பண்றன்னா நாளைக்கு நீ கண்டிப்பா இருக்க மாட்டேன். அந்த கிரணே கமிஷனருக்காக போயிருக்கானா சொல்றதுக்கு? இந்த டீன் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவான், இஷ்டத்துக்கு பண்ணாம சொல்றது கேளுங்க. மும்பை மாதிரி எங்கேயும் ஹீரோலுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், புரிஞ்சுதா? போயிட்டு காசு ரெடி பண்ணு. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని క్లిక్ చేయడం మర్చిపోకండి.